May 1 உழைப்பாளர் தினமான இன்று திருத்துறைப்பூண்டியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் அவர்கள் அனைத்து உழைப்பாளி மக்களுக்கும் மே தின வாழ்த்துக்களை தெரிவித்தார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் ஜனநாயக முற்போக்கு கூட்டணி கட்சியினர் வாக்கு எண்ணும் மையத்திற்கு செல்லும் முகவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் தொகுதிக்குழு தலைவர் AKS விஜயன் தலைமையில் நடைபெற்றது. இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் வாக்கு எண்ணும் மையத்தில் முகவர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்து ஆலோசனைகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் முன்னாள் எம்எல்ஏக்கள் பழனிசாமி, உலகநாதன், வேட்பாளர் மாரிமுத்து, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் வை சிவபுண்ணியம், ஒன்றிய குழு தலைவர் பாஸ்கர் மற்றும் கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் இவ்வாறு தெரிவித்தார். மேனாளை கொண்டாடுகிற பொழுது வழக்கமாக பேரணிகளும் பொதுக்கூட்டங்களும் கருத்தரங்குகளும் நாடு முழுவதும் உலகம் முழுவதும் நடைபெறும். கூடிய கொரோனா தொற்று காரணமாக இந்த ஆண்டு அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் நடத்த முடியாத நிலையிலும் கூட பேரணி பொதுக்கூட்டம் நடைபெறவில்லை என்றாலும் பத்திரிகைகள் தொலைக்காட்சி வாயிலாக அனைத்து உழைப்பாளி மக்களுக்கும் உழைக்கும் மக்களுக்கும் மேதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த மேதினத்தை மிகச்சிறப்பான முறையில் பகிரங்கமாக வெளிப்படையாக கொண்டாட முடியவில்லை என்று சொன்னாலும் இந்த மே நாளை ஒட்டி ஒரு மகிழ்ச்சியான செய்தி அடுத்தடுத்து இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கான பொதுத் தேர்தல் நடைபெற்று முடிந்து மே தினத்திற்கன்று மறுநாள் 2ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவதற்கு முன்னதாகவே வாக்குப்பதிவிற்கு பிறகு நடைபெற்ற இந்த கருத்து கணிப்பில் நேற்றைய தினம் வெளியிடப்பட்டிருப்பதில் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்கிற செய்தியும் கூட்டணியில் அங்கம் பெற்றிருக்கிற கட்சிகள் வெற்றி பெறுவதோடு தலைமை தாங்கிய திராவிட முன்னேற்ற கழகம் அறுதி பெரும்பான்மை பலத்தோடு ஆட்சி அமைக்கும் என்கிற நல்ல செய்தியும் நேற்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்கிறது. நாளை மறுநாள் வாக்குகள் எண்ணிக்கை காலை தொடங்கி அது மதியத்திற்குள்ளாக அல்லது மாலைக்குள்ளாக முடிகிற பொழுது இந்த வெற்றி அதாவது கருத்து கணிப்பு வெற்றிகளை காட்டிலும் மேலும் அதிகமான இடங்களை நிச்சயமாக பெறுவோம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறார்கள். குறிப்பாக மத்திய ஆட்சி மக்களுக்கு இழைத்திட்ட துரோகத்திற்கு எதிராக வாக்களிக்க வேண்டும், அதற்கு துணை போன எடப்பாடி ஆட்சிக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலையாக இருந்தது என்பதை நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுதே உணர முடிந்தது. அந்த அடிப்படையில் நாங்கள் 180 முதல் 200 இடங்கள் வரை நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. இந்த நேரத்தில் நாங்கள் தேர்தல் ஆணையத்தை கேட்டுக்கொள்வது, தேர்தல் ஆணையம் என்பது யாரோ ஒரு நபரோ அல்லது ஒரு கட்சியோ அமைத்த அமைப்பு அல்ல. அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கியிருக்கக்கூடிய ஒரு மகத்தான அமைப்பாகும். நாட்டு மக்கள் நாடாளுமன்ற தேர்தல் மூலமாக ஜனநாயகம் மூலமாக தாங்கள் விரும்புகிற ஒரு கட்சியை வெற்றி பெற செய்து ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பை மக்களுக்கு அளித்திருக்கிறார்கள். ஆகவே தேர்தல் ஆணையம் அந்த மக்களுடைய உணர்வுகளை அவங்களுடைய பிரதிபலிப்பை காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட சுதந்திரமாக சுயேட்சையாக செயல்படக்கூடிய தேர்தல் ஆணையம் யாருடைய நிர்பந்தத்திற்கும் அடிபணியாமல் சுதந்திரமாக தமிழ்நாட்டு மக்கள் என்ன வாக்களித்த என்ன மாதிரியான தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்களோ அத்தகைய தீர்ப்பை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அது செயல்பட வேண்டும். தேர்தல் ஆணையத்தின் மீது மக்கள் வைத்திருக்கிற அந்த நம்பகத்தன்மை கேள்விக்குறி ஆகிவிடக்கூடாது. ஏனென்றால் தொடர்ச்சியாக குழப்பமான செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. தொடர்ந்து புகார்களை நாங்கள் தெரிவித்து வருகிறோம். தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரப்பூர்வமாக கடிதம் மூலமாக தொடர்ந்து
புகார்களை தெரிவித்து வருகிறோம். ஒவ்வொரு முறையும் அவர்களும் பதிலை சொல்லுகிறார், வழக்கம் அளித்து கொண்டு தான் இருக்க மறுக்கவில்லை. ஆனாலும் கூட தேர்தல் ஆணையத்தின் மீது மக்கள் வைத்திருக்கிற அந்த நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் தேர்தல் ஆணையம் செயல்பட வேண்டும். ஏனென்றால் இது ஒரு கட்சியினுடைய பிரச்சனை அல்ல, நமது நாட்டில் பின்பற்றக்கூடிய ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய கடமையும் பொறுப்பும் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கிறது. அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு அதனுடைய முடிவுகளை அறிவிக்க வேண்டும். அதேபோல் 14 டேபிள் ஒவ்வொரு தொகுதிக்கும் போடப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ பெரும்பாலான தொழில் 24 சுற்று அல்லது அதிகமான வாக்கு, அதை விட வாக்கு சுற்றுகள் அதிகரிக்கலாம். ஒவ்வொரு சுற்று வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகுதான் அடுத்த சுற்று வாக்கு எண்ணிக்கைக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். அவசர கோலத்தில் ஒரு மேஜையில் வேகமாக எண்ணி முடித்து விட்டார்கள் என்று அடுத்த சுற்றுக்கான வாக்குப்பெட்டிகளை தரக்கூடாது. ஒவ்வொரு சுற்றும் வாக்கு எண்ணிக்கைகள் முடிந்த பிறகு முதலில் தபால் வாக்குகளை எண்ணி முடித்து ஒவ்வொரு வேட்பாளரும் பெற்றிருக்கிற வாக்குகளை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும். இதுதான் வழக்கமாக நடைமுறையில் பின்பற்றப்பட்டு வந்தது. தபால் வாக்குகளில் யார் முன்னணியில் இருக்கிறார்கள், எந்த கட்சி முன்னணியில் இருக்கிறது என்கிற செய்தி தான் முதலில் வரக்கூடிய செய்தியாக இதுவரையில் பின்பற்றப்பட்டு வந்தது. அந்த முறை தற்பொழுதும் பின்பற்றப்பட வேண்டும். இரண்டாவதாக, ஒவ்வொரு சுற்று வாக்கு எண்ணிக்கை முடிந்து ஆர்ஓ டேபிள் இருக்கிற தேர்தல் அதிகாரி அந்த வாக்கு எண்ணிக்கையை அங்கே இருக்கிற கரும்பலகில் எழுதுவது மட்டுமல்லாமல் பகிரங்கமாக ஒளிபெருக்கின் மூலமாக அறிவித்து முடித்து அடுத்து இரண்டாவது சுற்றுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் குழப்பம் இல்லாமல் ஒரு தெளிவான முடிவாக இருக்கும். இந்த முறைகளை தேர்தல் ஆணையம் பின்பற்றுவார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. இது குறித்து கடிதங்களெல்லாம் உங்கள் கொடுத்திருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.